பார்ப்பது விரைவு செய்திகள். தமிழ்நாட்டில் பொதுமக்களின் கோரிக்கைகள் உடனுக்குடன் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட மதுக்கூர், அதிராம்பட்டினம் ஆகிய இடங்களில் நடைபெற்ற மக்களை தேடி முதல்வர் என்ற சிறப்பு முகாமில் பங்கேற்ற அமைச்சர் தமிழ்நாடு அரசின் மீது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். கால்நடை பராமரிப்பு துறையில் காலியாக உள்ள இடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே பாலூர் என்ற கிராமத்தில் மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் முன்னிலையில் நடைபெற்ற புதிய கால்நடை மருந்தக கட்டிட திறப்பு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாநிலம் முழுவதும் கால்நடை பராமரிப்பு துறையில் 1450 மருத்துவர் பணியிடங்கள் காலியாக உள்ளது என்றார். நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு இலவசமாக பசுந்தீவன விதைகள், பசுந்தீவன புல்கரணைகள், தீவன மரக்கன்றுகள் ஆகியவற்றை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வழங்கினார். காசி விஸ்வநாதர் கோவில் வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற நிகழ்ச்சி நாகை மாவட்டம் திருவாடுதுறை ஆதீன மடத்தில் காணொலி காட்சி மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோவை தெற்கு தொகுதி பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினரும் அக்கட்சியின் தேசிய மகளிரணி தலைவருமான வானதி சீனிவாசன், திருவாடுதுறை ஆதீனத்தின் 24வது குரு மகா சன்னிதானம் மற்றும் பிஜேபி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன், நாட்டு மக்கள் நலமுடன் வாழவும் பிரதமர் நரேந்திர மோடி நீண்ட ஆயுளுடன் வாழவும் பிரார்த்தனை செய்ததாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கலாச்சார புராதன சிறப்புமிக்க இடங்களை மேம்படுத்தி வருவதாக மாநிலங்களவை பிஜேபி உறுப்பினரும் போக்குவரத்து மற்றும் கலாச்சார நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவருமான டி ஜி வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் கோவிலில் தமது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்த அவர், தமிழகத்தில் சிறப்புமிக்க ஆன்மீக கலாச்சார பெருமைகள் குறையாமல் இருக்க இளைஞர்களுக்கு அவற்றின் பெருமைகளை எடுத்துக் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மதசார்பற்ற நமது நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் தங்களது சொந்த கலாச்சாரத்தின்படி வாழ்வதற்கு உரிமை உள்ளதாகவும் டி ஜி வெங்கடேஷ் தெரிவித்தார். இளநிலை மருந்தியல் பட்டப்படிப்பில் 2ஆம் ஆண்டுக்கான நேரடி மாணவர் சேர்க்கை மற்றும் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளுக்கு விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. டி ஃபார்ம் என அழைக்கப்படும் மருந்தியல் பட்டய படிப்பு முடித்தவர்கள் பி ஃபார்ம் படிப்பில் நேரடியாக 2ஆம் ஆண்டில் சேரலாம். அதேபோன்று டிப்ளமோ நர்சிங், ஜிஎன்எம், ஏஎன்எம் படிப்புகளை படித்தவர்கள் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் சேர முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 17ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு மாணவர்களை மருத்துவ கல்வி இயக்குநரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. சபரிமலை செல்லும் பக்தர்கள் வசதிக்காக செகந்திராபாத், கொல்லம் சிறப்பு ரயில் உட்பட 4 சிறப்பு ரயில்கள் இயக்க ரயில்வே நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. செகந்திராபாத்தில் சிறப்பு ரயில் 18ஆம் தேதி அதிகாலை 5:40 மணிக்கு புறப்படும். மகாராஷ்டிரா மாநிலம் நான்டெட், கொல்லம் இடையேயும் ஐதராபாத், கொல்லம் இடையேயும் தலா 1 சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இந்த 2 ரயில்களும் காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு வழியாக இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது.